பத்து வருஷ ஒன்டே கிரிக்கெட் வாழ்க்கையில மொத முறையா இந்த பவுலர் ஒருத்தரை மட்டும்தான் மெய்டன் ஆக்னேன்னு அதிரடி பேட்ஸ்மேன் ஷேவாக் சொன்னா, அந்த பவுலர் எப்பேற்பட்ட சாம்பியன் பவுலரா இருந்திருக்கணும். இந்த உலகத்திலேயே ரெண்டு தடவை டபுள் ஹாட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற நாலு பந்துல தொடர்ந்து நாலு விக்கெட் எடுத்த ஒரே பவுலர் இவர் மட்டும்தாங்க. மொத்தம் அஞ்சு தடவை ஹாட்ரிக் எடுத்து அதிக முறை ஹாட்ரிக் எடுத்த பவுலர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு தாங்க சேரும். கிரிக்கெட் வரலாற்றுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெத் ஓவர் பவுலர் யாருன்னு கேட்டா, எல்லாரும் கண்ணை மூடிட்டு கைய காட்டுறது இவர் தான். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு சொல்ற வடிவேல் டயலாக் மாதிரி, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஃபுல் டாஸா மாறிடும்னு சொல்லப்படுற யாக்கர் பந்து வீச்ச தான் வாழ்நாள் முழுக்க அச்சு பிசராம போட்டுட்டு இருக்கவரும் இவர் தாங்க. எல்லாருமே ஒரு ஸ்டைல பவுலிங் போட்டா இவர் தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல உருவாக்கி என் வழி தனி வழின்னு சொன்ன பவுலரும் இவர் தான். அந்த இவரு வேற யாரும் இல்லைங்க, யாக்கர் கிங் லத்தீஸ் மலிங்கா தான். மலிங்கா 1983 வருஷம் ஸ்ரீலங்கால இருக்க கேலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரத்காமாங்கிற ஒரு கடலோர கிராமத்துல பிறந்திருக்காரு. ஆரம்ப நாட்கள்ல பசங்களோட சேர்ந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தவரு காலை ஊர்ல இருக்க வித்யலோகா காலேஜ்ல படிக்க போயிருக்காரு. அங்கதான் மலிங்காவோட கிரிக்கெட் வாழ்க்கைக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்ட இடம். அங்கதான் முன்னாள் ஸ்ரீலங்கா டீம் வேகப்பந்து வீச்சாளர் சம்பகா ராமநாயக்கா மலிங்காவை பார்த்தாரு. மலிங்காவோட அந்த வித்தியாசமான பவுலிங்க பார்த்த ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி காலை கிரிக்கெட் கிளப்ல மலிங்காவை சேர்த்து விட்டுருக்காரு. அங்க அவர் விளையாண்டுட்டு வர அது தொடர்ந்து மஹிந்தா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் 11 கிரிக்கெட் டீம்ல சேர்த்து விட்டாரு. அங்க மலிங்காவோட வேகம் ஸ்டார் பேட்ஸ்மேன்களையே சாய்க்கவே நேஷனல் லெவல்ல கவனத்தை ஈர்த்தாரு. கோச் ராமநாயக்காவே மலிங்காவோட ரா பவுலிங்க கரெக்ட் பண்ணி அவரை ப்ராப்பர் பவுலரா மாத்தி விட்டாரு. மலிங்காவோட ரவுண்ட் ஆர்ம் ஸ்லிங் ஆக்ஷன் பவுலிங் போடுற பழக்கம் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடும் போது வந்திருக்கு. அப்படி போடும் போது அவருக்கு வேகம் அதிகமா வர அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாரு. 2004 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில மலிங்காவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டீம்ல இடம் கிடைக்குது. முதல் போட்டியில 6 விக்கெட் எடுத்து எல்லாரோட கவனத்தையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. அதுவும் கில் கிறிஸ் டெர்மன் மார்ட்டின் டாரன் லீமன் போன்ற பேட்ஸ்மேன்களோட விக்கெட்டை வீழ்த்தினாரு. மலிங்காவோட ஒன் டே டெபியூ 2004 ஏசியா கப்ல யுனைடெட் அரப் எமிரைட்ஸ் டீம் கூட நடந்துச்சு. அந்த போட்டியில ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா டீம்ல தொடர்ந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. மலிங்காவோட ஆரம்ப கால பவுலிங் ஸ்பீட் எவ்வளவு தெரியும், 150 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும். சில நேரம் 155 கிலோமீட்டர் கூட போகும். இதனாலேயே இவரோட பவுலிங்ல தாக்கு பிடிக்க முடியாம பல பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகி போயிருவாங்க. 2004 இருந்து 2006 வரைக்கும் டீம்ல ஒரு நார்மலான பவுலரா இருந்தவர் 2007 வேர்ல்ட் கப்ல உலக கிரிக்கெட்டையே திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனையை பண்ணாரு. அந்த வேர்ல்ட் கப்புக்கு போறதுக்கு முன்னாடிதான் வித்தியாசமா தெரியணும்னு முடிவு பண்ண மலிங்கா ஸ்ரீலங்கால இருக்க ஃபேமஸ் ஆன ஏர் ட்ரெஸ்ஸிங் ஷாப்க்கு போய் தன்னோட வேற மாதிரி டிசைன் பண்ணணும்னு சொல்லி அவரே எப்படி வரணும்னு டிசைனும் கொடுத்திருக்காரு. அது பண்றதுக்கு அவங்களுக்கு 2 நாள் ஆச்சாம். அதுதான் அவரோட ஃபேவரட்டான பிரவுன் கலரிங் முடி. அதுவும் முடியோட எண்ட்ல ரொம்ப கர்லியா அந்த பிரவுன் கலர் நம்ம மலிங்காவை ரொம்பவே வித்தியாசமா தனித்துவத்தோட காட்ட ஆரம்பிச்சது. இந்த ஹேர் ஸ்டைல ஆச்சரியமா பார்க்காதவங்களே கிடையாது. 2007 வேர்ல்ட் கப்ல டாக் ஆஃப் த டவுன் மலிங்காவோட ஹேர் ஸ்டைல் தாங்க. வெறும் ஹேர் ஸ்டைலால மட்டும் மலிங்கா ஈர்க்கல. சவுத் ஆப்பிரிக்கா கூட தோற்றுவோம்னு நினைச்ச மேட்ச தன்னோட சாகசமான பந்து வீச்சால தலை கீழா திருப்பி வெற்றிக்கு ரொம்ப கிட்டத்துல கொண்டு போய் விட்டாரு. மரண பயத்தை காமிச்சாங்க பரமான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மலிங்காவும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மரண பயத்தை காமிச்ச மேட்ச் தான் அது. சூப்பர் ஹைட் போட்டியில ஸ்ரீலங்கா 209 ரன் அடிச்சிருந்தாங்க. பதிலுக்கு ஆடின சவுத் ஆப்பிரிக்கா 206 ரன்னுக்கு 5 விக்கெட் அப்படின்ற நிலைமையில இருந்தாங்க. வெற்றிக்கு தேவை வெறும் 4 ரன்கள். 44th ஓவர் வீசினவர் கடைசி 2 பந்துல பொல்லாக்க முதல் பவுலர் அப்படின்ற பெருமையை பெற்றாரு. 4 பந்துல 4 விக்கெட் எடுத்தா கிரிக்கெட் முறையில அது டபுள் ஹாட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ல்ட் கப்ல 8 போட்டிகள்ல ஆடின மலிங்கா மொத்தம் 18 விக்கெட்டுகள் எடுத்து ஸ்ரீலங்கா ஃபைனல் வரதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாரு. இவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து 2007 வருஷம் வெஸ்ட் இண்டீஸ்
முன்னாள் லெஜண்ட் விவியன் ரிச்சர்ட் ஸ்ரீலங்கா அணிக்கு அரவிந்த் டிசில்வாக்கு பிறகு கிடைச்ச மிக சிறந்த வீரர் அப்படின்னு மலிங்கா அவர் ரொம்பவே பாராட்டினாரு. அந்த பாராட்ட பின்னால உண்மையாக்கி காட்டினாரு மலிங்கா. 2007 அப்புறமா மலிங்கா கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் பவுலரா மாறிட்டாரு. அவரோட ஏகப்பட்ட யாக்கர் முறைகள் மூலமும் ஸ்லோ பால்கள் மூலமும் பேட்ஸ்மேன்கள் தங்களோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டே வந்தாங்க. மலிங்கா யாக்கர்ல பெரிய புரட்சியே பண்ணாருன்னு கூட சொல்லலாம். வைட் யாக்கர், மிடில் ஸ்டம்ப் யாக்கர், லெக் ஸ்டம்ப் யாக்கர், ஸ்லோ யாக்கர்னு பல விதமான யாக்கர்களை வீசி யாக்கர் கிங் அப்படின்னு பெயரே எடுத்தாருங்க. 2009 IPL அப்ப மும்பை இந்தியன்ஸ் அணி மலிங்காவை ஏலத்துல எடுத்தாங்க. இவரோட பவுலிங் ஸ்டைலால கவரப்பட்ட மும்பை கேப்டன் சச்சின் இவரோட ஸ்லிங் ஆர்ம் ஆக்ஷன் பவுலிங் T20 கிரிக்கெட்ல பெரிய புரட்சியே பண்ண போகுதுன்னு சொல்லி தாங்க எடுத்தாரு. கிரிக்கெட் கடவுள் கணிப்பு தப்பாகுமா என்ன? அவர் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய புரட்சியை IPL போட்டிகள்ல மலிங்கா பண்ணாரு. 122 போட்டிகள்ல ஆடி 170 விக்கெட்டுகள் எடுத்து IPL வரலாற்றுல அதிக விக்கெட் எடுத்த பவுலர் அப்படின்ற சாதனைய தன் கைவசம் வச்சிருக்காரு மலிங்கா. ஒவ்வொரு சீசன்லயும் 15-25 விக்கெட்ட அசால்ட்டா எடுத்த மலிங்கா 4 முறை கப்படிக்க ரொம்பவே உதவியா இருந்திருப்பாரு. 2011 வேர்ல்ட் கப்லயும் மலிங்கா கென்யா கூட ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து கலக்கிருப்பாரு. வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியில 2 தடவை ஹாட்ரிக் எடுத்த ஒரே பவுலர்னா அது மலிங்கா தாங்க. ஃபைனல் போட்டியில ஷேவாக் அண்ட் சச்சினை அடுத்தடுத்த கேப்ல அவுட் ஆக்கி எல்லா இந்தியன்ஸ்க்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தவர் மலிங்கா. நல்ல வேலை தோனி அண்ட் காம்பீர் பார்ட்னர்ஷிப்னால நம்ம கப்ப அடிச்சிட்டோம். 2012 T20 வேர்ல்ட் கப் அப்ப இவரை வைஸ் கேப்டனா அறிவிச்சாங்க. 2014 T20 வேர்ல்ட் கப் ஆடும் போது அப்ப இருந்த கேப்டன் சாண்டிமாலோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத காரணத்தினால அவரே முன் வந்து வெளியே உட்கார்ந்துடுறாரு. அதுக்கப்புறமா மலிங்காவை கேப்டனா அறிவிச்சாங்க. மலிங்கா டீம் சக்சஸ்ஃபுல்லா வழி நடத்தி அந்த வருஷ கோப்பைய ஸ்ரீலங்காவுக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு. அதுலயும் பாகிஸ்தான் கூட நடந்த மேட்ச் அப்ப அவர் எடுத்த 5 விக்கெட்ஸ் இப்பவும் எல்லார் மனசை விட்டும் போகவே போகாது. எல்லா பவுலருக்கும் வர காயங்கள் மாதிரி தான் மலிங்காவுக்கும் வந்துச்சு. என்ன, அதிவேக ஃபாஸ்ட் பவுலரா இருந்ததுனால காயங்கள் ரொம்ப அதிகமாவே வந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் பல மாசங்கள் ஆச்சு ஒவ்வொரு காயத்துல இருந்தும் மீண்டு வரத்துக்கு. 2011 அப்புறமா டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு. 2016 வருஷம் இன்ஜுரி ஆனவரு அந்த காயத்துல இருந்து மீண்டு வர 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷத்துல பல தோல்விகளை ஸ்ரீலங்கா சந்திச்சது. இவர் திரும்பவும் சீக்கிரம் டீமுக்குள்ள வரணும்ன்றதுக்காக ஸ்ரீலங்கா முன்னாள் அதிபர் மஹிந்தா ராஜபக்சாவோட பர்சனல் டாக்டர் மலிங்காவை வந்து செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அப்ப பாருங்க ஸ்ரீலங்கா டீமுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பிளேயரா மலிங்கா இருந்திருக்காருன்னு. 2017 அப்ப டீமுக்கு திரும்பினவரு பங்களாதேஷ்க்கு எதிராக விளையாண்ட மேட்ச்ல T20 ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து சாதனை படைச்சாரு. ஆனா சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள்ல சரியா அவரால் விளையாட முடியல. அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனதுனால சில சீரீஸ்க்கு அவரு செலக்ட் ஆகல. மலிங்கா இல்லாத அந்த சீரீஸ்ல எல்லாம் மோசமா தோத்து போக ஆரம்பிச்சாங்க ஸ்ரீலங்கா. அண்ட் இவரை உள்ளூர் போட்டிகள்ல ஆடி தன்னோட திறமைய நிரூபிச்சு திரும்பவும் டீமுக்குள்ள வர சொன்னாங்க. 2018 டீமுக்குள்ள வரதும் பொருதுமா இருந்தவரு இங்கிலாந்து கூட 5 விக்கெட் ஹால் எடுத்து தனக்கு இன்னும் வயசாகல, தன்னோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே மாறல அப்படின்னு நிரூபிச்சிருப்பாரு. 2019 வேர்ல்ட் கப் ஆடினவரு திரும்பவும் இங்கிலாந்த காலி பண்ணி தனியால வின் பண்ணி கொடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட வாங்கியிருப்பாரு. ஓல்ட் வைன்க்கு எப்பவுமே அதிகமான ருசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஓல்ட் மலிங்காவோட பவுலிங் எப்பவுமே தனி ருசி அப்படின்னு 2 போட்டிகள்ல காமிச்சிருப்பாரு. 2019 CSK டீம் கூட நடந்த ஃபைனல் மேட்ச்ல கடைசி ஓவரை யார போட வைக்கலாம்னு யோசிச்ச மும்பை அணி கேப்டன் ரோஹித் சர்மா தைரியமா மலிங்கா கிட்ட பந்த கொடுத்தாரு. யாக்கரா வீசி 9 ரன்னை எடுத்து 1 ரன் வித்தியாசத்துல மும்பைக்கு வெற்றிய தேடி கொடுத்திருப்பாரு. அண்ட் ரெண்டாவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 3வது T20 போட்டியில 125 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. ஈஸியா நியூசிலாந்து ஜெயிச்சிரும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மலிங்கா அந்த மேஜிக்க பண்ணி காமிச்சிருப்பாரு. 3வது ஓவர் வீசினவர் தொடர்ந்து 4 விக்கெட்டுகள் எடுத்து 2வது முறையா டபுள் ஹாட்ரிக் எடுத்த பவுலர் அப்படின்ற உலக சாதனைய படைச்சிருப்பாரு. அதாவது தன்னோட 36வது வயசுல நினைச்சு கூட பார்க்க முடியாத சாதனைய மலிங்கா பண்ணிருப்பாரு. அதுலயும் கோலண்டி கிராம்க்கு வீசின ஹாட்ரிக் டெலிவரி யாக்கர் சொல்லும் மலிங்கா எவ்வளவு பெரிய கிளாஸ் அண்ட் மாஸ் பவுலர்னு. கிரிக்கெட் பவுலிங் வரலாற்றுல மலிங்காவோட பெயர் கண்டிப்பா பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்படக்கூடியது.